பிரகாஷ் டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சு வர படத்தோட முதற்கட்ட ஷூட்டிங் டார்ஜிலிங் டேராடூன்ல நடந்துச்சு. சென்னையில ரெண்டாம் கட்ட ஷூட்டிங் நடந்துட்டு வர நிலையில மூன்றாம் கட்ட ஷூட்டிங்க யூரோப்ல போய் எடுக்க போறாங்களாம் படக்குழு. தன்னுடைய அப்பா சிவகார்த்திகேயன் தயாரிப்புல உருவாக்கிட்டு வர கனா படத்துக்காக தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க ஆராதனா. இந்த பாட்டை 1 கோடி பேர் பார்த்திருக்காங்களாம். தூங்காவனம் படத்தோட டைரக்டர் அடுத்ததா கமல் தயாரிப்புல விக்ரம் அக்ஷரஹாசன் நடிப்புல ஒரு படத்தை எடுக்கிறாராம். அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். பாலிவுடோட ஜாம்பவனான அமிதாப் பச்சன் முதல் முறையா தமிழ் படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு உயர்ந்த மனிதன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எஸ்டி சூர்யாவும் முதன்மை ரோல்ல நடிக்கிற இந்த படத்தை கல்வனின் காதலி பட டைரக்டர் தமிழ்வாணன் டைரக்ட் பண்றாரு. தனி ஒருவன் செகண்ட் பார்ட் படத்துக்கு டைரக்டர் மோகன் ராஜாவும் நடிகர் ஜெயம் ரவியும் தயாரா இருக்காங்களாம். தயாரிப்பாளர் யார் அப்படின்றதுதான் இன்னும் முடிவாகலையாம். சினிமாவுக்கு வந்து 15 வருஷங்கள் ஆனப்பவும் இப்போ நடிச்சிட்டு வர மாயோன் படத்துக்கு இசைஞானி இசையமைக்கிறது தனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சிபிராஜ் தெரிவிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல கண்ணை கலைமானை ரிலீஸ் ஆக போற நிலையில மிஷ்கின் டைரக்ஷன்ல கமிட் ஆகியிருக்க அவரு அதை தொடர்ந்து தொட்டாசு நீங்கி பிரியசகி படங்களை டைரக்ட் பண்ண அதியமான் டைரக்ட் பண்ற படத்திலயும் நடிக்க போறாராம். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த நமிதாவுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்குமா, அதுவும் சிக்கன் அப்படின்னா உயிராம். 3 வேளையும் அவங்களுடைய சாப்பாடுல சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி சிக்கன் பிரியரா இருந்த அவங்க இப்போ தீவிரமா சைவத்துக்கு மாறிட்டாங்களாம். இனிமே நான்வெஜ் தொடமாட்டேன் அப்படின்னு சபதமே எடுத்திருக்காங்களாம். ரஷ்யாவை சேர்ந்த காதலரை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஸ்ரேயா அதிக படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட காணப்படுறாங்க. ஸ்ரேயா இதுக்காக தன்னுடைய தோற்றத்தை மேலும் இளமையா மாத்திக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்க வீரப்போக வசந்தராயலோ அப்படின்ற தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்கு விளையாட்டு வீராங்கனை வேஷமா, இதுக்காகவே அவங்களுடைய சிகை அலங்காரத்தை மாத்திருக்காங்களாம். ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கற கதை அம்சம் கொண்ட படங்கள்ல ஜோதிகா, நயன்தாரா, த்ரிஷா இப்படி 3 பேரும் நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட இப்போ சமந்தாவும் இணைஞ்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற கதையில அவங்க நடிக்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இதுக்காக சில புதுமுக டைரக்டர்ஸ்கள் கிட்டயும் கதை கேட்டுட்டு வராங்களாம். டைரக்டர் பிரியதர்ஷன் நிமிர் அப்படின்ற படத்தை எடுத்து மலையாளத்துல மோகன்லால் நடிக்கிற மரக்கார் அப்படின்ற படத்துல கவனம் செலுத்திட்டு வராரு. மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில அதிக பட்ஜெட் படமா இது எடுக்கப்பட்டுட்டு வருது. இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சான். தன்னை மலையாள படத்துல அறிமுகப்படுத்திய குரு அப்படின்றதுனால மறுப்பு சொல்லாம உடனே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க கீர்த்தி. எட்டு தோட்டாக்கள் பட டைரக்டர் அடுத்ததா அதர்வாவை வச்சு டைரக்ட் பண்ற குருதி ஆட்டம் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷன்ல பிரபல டான்ஸ் டைரக்டர் ஹரிகுமார் புதுசா ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. பிரபுதேவா ஹீரோவா நடிக்கிற இந்த படத்துக்கு தேல் அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி, திருத்தம், மதுரை சம்பவம், போடி நாயக்கனூர், கணேசன் இப்படின்னு பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சவர் ஹரிகுமார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சமூக பிரச்சனைய மையமா வச்சு உருவாகி இருக்க செக்கச்சி வந்த வானம் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. மணிரத்னம் டைரக்ட் பண்ணி தயாரிச்சிருக்க இந்த படத்தை லைகா நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சிருக்கு. இந்த படம் செப்டம்பர் கடைசி வாரம் ரிலீஸ் ஆகும். யூடியூன் படத்துல சாங்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்றதுனால படத்தை விளம்பரப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல ப்ரோமோ பாடல உருவாக்க போறாங்களாம். இந்த சாங் அனிருத் இசையமைப்புல உருவாக இருக்கு. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 25 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காராம் அனிருத்.